வணக்கம் ஆண்டு வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மதகடி புதூர் அப்படிங்கிற ஊரில் ஊருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுது அந்த மலை. அந்த மலையில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழர்களால் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாறை ஓவியங்கள் எப்படி இருக்குது, அது நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவலிங் தமிழா. என் பேர் வெற்றி. வாங்க பார்க்கலாம் சுற்றி. வேர்க்க விரிவித்து இந்த மலையை ஏறி ஓவியமிக்கிற இடத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வந்ததில் ஓவராக தண்ணி தாமது. ஸோ தண்ணி பிடிக்க போகிறேன். நீங்கள் யாராவது இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தண்ணி கொண்டு வந்துருங்க. கூடவே முடிஞ்சால் கள்ளப்பறிப்பு வாங்கிட்டு வந்துருங்க. பொருளியா இவ்வளவு பெரிய மலை ஏறி அந்த ஓவியங்கள் இருக்கக்கூடிய குகைக்கு வந்தடைஞ்சிட்டோம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல கீழே போனோம் அப்படின்னா அந்த ஓவியங்களை பார்க்கலாம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வளவு அழகா ஒரு பாறைக்கு அடியில அவங்க வாழ்க்கையை நடத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த பாறையை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க கீழே போய் அந்த ஓவிய மலை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்து வாக்கியம் வார்த்தை இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவங்களோட உணர்ச்சியை எப்படி மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு
இங்கிருக்கிற இந்த பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது ஒரு சான்றாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் இந்த மாதிரியான குகைகளை தங்கி அவங்களோட ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரியான ஓவியங்களை அவங்க வரைஞ்சி அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். பண்டை காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு குழுக்களாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புத்தகத்திலையோ இல்லை யாரோ சொல்லியோ கேட்டு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்த உண்மைப்படுத்துகிற விதமாக இங்கிருக்கிற இந்த ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழுக்களாக இருந்திருக்காங்க. அதாவது அவங்க மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கூட வளர்த்தின கால்நடைகளையும் அவங்களோட உறுப்பினர்களாக சேர்த்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிருக்கிற இந்த ஓவியம் அப்படிங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். அதன் பிறகு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கிருக்கிற இந்த ஓவியம் அப்படிங்கிறது காட்டு பகுதிகளில் வாழ்ந்த யானைகள் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக யானை இல்லை இது ஏதோ ஒரு உயிரினம் கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ திரைப்படத்தில் பார்க்குற மாதிரியான கும்கி போன்ற யானை மேலே இருந்து மற்றொரு யானையை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு ஓவியம் அப்படிங்கிறது இங்கே வரைஞ்சிருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யானையோட தும்பிக்கை ஆகட்டும் அதோட நான்கு கால்கள் ஆகட்டும் இல்லை அதன் மேலே ஒரு வீரர் அமர்ந்து அதைய இது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஓவியம் அப்படிங்கிறது இதில் இருந்து நமக்கு நல்லா உணர்த்துது. அதன் பிறகு அப்படியே நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஓவியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஓவியம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த நபர்கள் ஒரு குடும்பமாக எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஓவியம் பார்க்கும்போது நமக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போது ஒரு ஆண் போன்ற ஒரு உருவமும் இதை பார்க்கும்போது ஒரு பெண் இருக்க மாதிரியான ஒரு உருவமும் அவங்களோட குழந்தைகளோட அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஓவியம் நமக்கு எடுத்துக்காட்டும் கூட சொல்லலாம். அந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களோட குடும்ப வாழ்க்கை முறையை சித்தரிக்கிற விதமாக இந்த ஓவியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஓவியத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த நான்கு பேர் அடங்கிய இந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓவியம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் குழுவாக வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட மகிழ்ச்சியையும் குழுவாக இருந்து மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஓவியத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா இங்கிருக்கிற இந்த ஐந்து உருவங்கள் ஒன்றா சேர்ந்து நடனமாடுற மாதிரியான ஒரு ஓவியம் தான் இங்கே வரையப்பட்டிருக்கு. இங்கிற இந்த ஓவியத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் விவசாயம் அந்த மாதிரியான தொழில் மட்டும் இல்லாமல் போர் தொழிலுக்கும் பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு அப்படிங்கிறது இந்த ஓவியத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும். ஏன் அப்படின்னா இரு வீரர்கள் தங்கள் கையில் ஆயுதங்களோட போர் பயிற்சி செய்கிற மாதிரியான ஒரு ஓவியம் அப்படிங்கிறது இங்கே வரையப்பட்டிருக்கு. அவங்க கையில் ஆயுதங்கள் இருக்கிறதும் இந்த ஓவியத்திலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. வரலாற்றையும் பழமையும் தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி தொன்மையான பழமையான ஓவியங்கள் நிறைஞ்ச பகுதியாகட்டும் இல்லை இந்த மாதிரி குகைகள் நிறைஞ்ச பகுதிகளாகட்டும் பாதுகாக்க வேண்டியதும் பார்க்க வேண்டியதும் நம்ம எல்லாத்தோட கடமையும் கூட. இந்த குகையை பற்றின ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவலிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இதே மாதிரி மற்றும் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதியோடையும் அந்த பகுதியோட குறிப்போடையும் அடுத்த வாரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவலிங் தமிழா.